Hi friends, welcome to Tamil Marine Aquarium. இன்னைக்கு நான் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரீஃப்ளைட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு BlackBox LED, சைனீஸ் பிராண்டு தான். பட் வந்து சைனீஸ் பிராண்ட்லேயே வந்து ஓரளவுக்கு ரிலையபிளாக கொஞ்சம் நல்லா இருக்கிற LED வந்து BlackBox LED தான். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நம்ம வந்து வீடியோ காமிக்கிறேன், ப்ளஸ் வந்து எப்படி அவுட் புட் இருக்கும் அப்படின்றதையும் காமிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் அன்பாக்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 55 LED இருக்குது. இதில் வந்து 20 ராயல் ப்ளூ, 2 மூன் ப்ளூ, 5 யூவி ஆர் பர்பிள் ப்ளூ, 2 க்ரீன், 4 ரெட், 16 கோல் ஒயிட், 6 வார்ம் ஒயிட் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 55 LEDs இருக்குது. ஸோ நம்ம பாக்ஸோட வந்து ஒரு பவர் கேபிள் ப்ளஸ் வந்து ஒரு ஹேங்கிங் கிட் கொடுத்துருக்காங்க. நிறைய பிராண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் கிட் வந்து தனியாக தான் வாங்கணும், பட் இவங்களே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹேங்கிங் கிட் இருக்குது, ஐ மீன் 4 ஃபைபர்ஸ் இருக்குது. அந்த 4 ஃபைபருமே வந்து 4 கார்னர்ஸ்லையும் இந்த லைட்டோட ஃபிட் பண்ணிக்கிறணும். ஸோ இந்த ஹேங்கிங் கிட்டு ஓரளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இந்த லைட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப போதுமானது தான். ஸோ ஆக்சுவலாக இதுதான் நம்மளோட லைட். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 55 LED இருக்கிற ஒரு 165 வாட்ஸ் BlackBox. ஸோ இட் இஸ் ரியலி வெரி வெரி பவர்ஃபுல் லைட். நானோ டேங்க்ஸ்லேருந்து ஓரளவுக்கு பட்ஜெட்டாக இருக்கிற 4 ஃபீட் டேங்க்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பெருசாக எதுவும் கொடுக்கல. ஸோ இந்த லைட்டை பற்றி மெயினாக சொல்லணுன்னா வந்து இதில் 2 கூலிங் ஃபேன் இருக்குது. 2 கூலிங் ஃபேன் இருக்கிறதுனால வந்து நம்ம டெம்பரேச்சர் வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ சீக்கிரத்தில் வந்து நம்ம LED வந்து ரொம்ப ஹீட் ஆகி லைஃப் டைம் கம்மியாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ நம்ம வயசாக சூஸ் பண்ணோன்னா வந்து ஒரு 3-4 இயர்ஸ் வந்து தாராளமாக இந்த லைட் வரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒன்லி ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது. என்ன ரீசன்னா வந்து இது ஒரு ஆண்ட்ராய்டு அண்ட் iOSல வந்து ஆட்டோமேட்டடாக ரன் ஆப் மூலமாக ரன் ஆகிறது. ஸோ ஆன் ஆஃப் ஸ்விட்ச் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் பண்ணோன்னு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் லைட் வந்து ஃபுல்லாக ஆன் பண்ணி வச்சுட்டு தான் ஷூட் பண்ணுறேன். ஸோ அதே டாமினேட் பண்ணுற அளவுக்கு இந்த லைட் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த கலர் வந்து கரெக்டாக வச்சோன்னா ஸ்பாட்லைட் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெட் இந்த இடத்துல தான் இருக்கணும், க்ரீன் இந்த இடத்துல தான் இருக்கணும், கூல் ஒயிட் எப்படி இருக்கணும், ராயல் ப்ளூ இந்தெந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுங்கிறத ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம BlackBox பார்த்திங்கன்னா வந்து ஒரு ப்ளூ டாமினண்ட்டான ஒரு பாக்ஸ். ஏன்னா வந்து ராயல் ப்ளூ, டீப் ப்ளூ, மூன் ப்ளூ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நேரோ ஸ்பெக்ட்ரம் இருக்கிற லைட்ஸ். ஸோ டீப்பாக நம்ம டேங்க்கு கீழே போகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட்டு க்ரீன், இது ரெண்டுமே வந்து பார் வேல்யூன்னு சொல்லக்கூடிய ஃபோட்டோ சிந்தட்டிக் எஃபெக்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ நம்ம அனிமோன்ஸ் நல்லா வளரும், பட் ஒரே டிஸ்அட்வான்டேஜ் லைட்டாக நமக்கு ஆல்கேஜ் இஷ்யூஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு யூவி எல்லாமே வந்து நம்ம நேச்சுரல் சன்லைட்லேருந்து வர இதை மேட்ச் பண்ணுறதுக்காக தான் யூவி, கூல் ஒயிட், வார்ம் ஒயிட் இதெல்லாமே யூஸ் பண்ணுறோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம BlackBox வந்து எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம இது எப்படி மொபைலோட கனெக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து QR கோட் ஸ்கேனர், என் ஆண்ட்ராய்டு டிவைஸில் வந்து இல்லை. ஸோ நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், உங்கள் இதில் டிஃபால்ட்டாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம BlackBox-ல வந்து QR கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். அந்த க்ரோம் ப்ரௌசரில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஸ்கேன் பண்ண QR கோடை காமிச்சிட்டு கூகுள் ப்ளேயா இல்லை ஆண்ட்ராய்டு, நான் வந்து ஆண்ட்ராய்டு டிவைஸ் தான் வச்சுருக்கேன்றதுனால ஆண்ட்ராய்டு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம் இதை. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எப்படி நம்ம வந்து மொபைல் மூலமாக எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணிடுவோம். இதான் நம்ம ஆண்ட்ராய்டில் வந்து இந்த BlackBox-ஐ கனெக்ட் பண்ணக்கூடிய ஆப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு மெயின் விஷயம் என்னென்னா நம்ம குரூப் ஆட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னால இந்த குரூப் தெரியுது, ஆட் குரூப்புன்னு கொடுத்தீங்கன்னா வந்து நான் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங்காக BlackBox-னு கொடுத்துருக்கேன். இதில் என்ன வகையான டிவைசஸ் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஸோ BlackBox-னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா BlackBox க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து மேனேஜ்மெண்ட்ங்கிறதுல தான் வந்து நம்ம என்னென்ன டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ இது வரைக்கும் நான் எதுவுமே யூஸ் பண்ணதில்லை. BlackBox-லேயே நிறைய விஷயம் இருக்குது, வேவ் மேக்கர் அது நிறையா இருக்குது. ஸோ இதில் வந்து லைட்டு, ஸோ இந்த நடுவில் இருக்கிற ஏரோ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா காமிக்கும் என்னென்ன டிவைஸ் இருக்குன்றதை.
ஸோ ஆல்ரெடி நம்ம ஆன் பண்ணி வச்சதுனால வந்து கனெக்டபிள் ஸ்டேஜில் வந்து நம்ம பிளாக் பாக்ஸ் இருக்குது. ஸோ கனெக்டின் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பேர் பண்ணணும்னு எதுவும் அவசியம் இல்லை, ஏன்னா இது வந்து வைஃபை மூலமாக தான் ரன் ஆகுது. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ரன் ஆகி பைண்ட் ஆகிடுச்சு. நம்ம டிவைஸோட நம்ம ப்ளூடூத்தையும் கனெக்ட் பண்ணியாச்சு, ப்ளஸ் வந்து பிளாக் பாக்ஸையும் இது பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து கண்ட்ரோல். கண்ட்ரோலுங்கிறது பார்த்திங்கன்னா ஆஸ் ஆல் இட் சைஸ் நம்ம டிவைஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான விஷயந்தான். டிஃபால்ட்டாகவே பார்த்திங்கன்னா வந்து அதில் நிறையா மோட்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குது. கூல் ப்ளூ, டீப் ப்ளூ, பர்பிள், யூவி, சன்செட், சன்ரைஸ், ராயல் ப்ளூ, இது மாதிரி நிறையா கலர்ஸ் இருக்குது. ஸோ டைம் கன்ஸ்ட்ரெயின்னால என்னால் எது எல்லாத்தையும் காமிக்க முடியல. இது பார்த்திங்கன்னா வந்து சிங்கிள் லைட் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறதோட மெத்தட். இது ப்ளூவையும் ரெட்டையும் நீங்கள் கொடுக்கும்போது ஒரு பர்பிள் கலர் வரும். ஸோ அது அது ஒரு வகையான கலர். ஸோ இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து நாலு வகையான லைட்ஸ் ஒர்க் ஆகும். என்னென்னா வந்து மூன் ப்ளூ, ராயல் ப்ளூ, கூல் ஒயிட், இது மட்டும் வந்து ஒரு மோடில் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற இதை பொறுத்து தான். ப்ளூவை ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு க்ரீனை மட்டும் போட்டிங்கன்னா சன்ரைஸுன்ற ஒரு எஃபெக்டில் வரும். ஸோ காலையில் வந்து நம்ம கடலில் சன்ரைஸ் சூரியத்தில் சூரிய வெளிச்சத்துலேருந்து வர லைட் அளவுக்கு இருக்கும். ஸோ அதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து கடல் இதில் பார்த்திங்கன்னா, ஸோ அவ்வளோதான் முடிச்சு நம்ம தேவையான கலர். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து மூன் ப்ளூ, நைட்டு மிட் நைட் எஃபெக்டில் வந்து கடலில் என்ன கலர் இருக்கும் அப்படின்ற கலரை சிமுலேட் பண்ணுறதுக்காக தான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வாய்ஸ் கமாண்டு. நம்ம வாய்ஸ் மூலமாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம டேங்க்கு வந்து ஹாலில் இருக்குது, இல்லைனா வேற எங்கேயாவது இருக்குது, இல்லைனா வராண்டாவில் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்ம மொபைல் பக்கத்தில் தான் போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மொபைலில் வந்து ஆஃப், ஆன், ப்ளூவர், சன்செட், சன்ரைஸ் இந்த மாதிரி நிறையா வாய்ஸ் கமெண்ட்ஸ் இருக்குது. நானும் புதுசு தான், நான் இப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னோடய டேங்க் பார்த்திங்கன்னா வந்து இன்னும் ரெடியாக இல்லை. ஸோ அதனால தான் என்னோடய டேங்கில் இப்போ காமிக்க முடியல. நெக்ஸ்ட் என் ஃப்யூச்சர் அப்டேட்ஸில் வந்து இந்த லைட் என் டேங்க்கில் எந்த அளவுக்கு வந்து இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு அப்டேட் போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு தராமல் இருக்க மாட்டேன் இந்த லைட்டை. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து நான் மெரைன் அடிக்ட் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட வாங்கினேன். ஸோ எனக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வெண்டாருக்கு எவ்வளோ ஒரு ப்ரைஸ் கொடுப்பாங்களோ அந்த ப்ரைஸில் எனக்கு கொடுப்பாங்க. எந்தளவுக்கு சீப்பாக கிடைக்குமோ அந்தளவுக்கு நான் அவர்கிட்டருந்து வாங்கி தருவேன். ஸோ எனக்கும் இது வந்து புது லைட் தான். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம 120 வாட்ஸ் டிஐஒய் லைட் பண்ணியிருந்தோம். அந்த லைட்டு பார்த்திங்கன்னா வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கோரலின் ஆல்கே டெவலப் ஆச்சு, எல்லாமே நல்லா இருந்தது. பட் எனக்கு வந்து ஒரு பிராண்டட் மெரைன் லைட் வாங்கணுன்றது ரொம்ப நாள் ஆசை. மற்ற மேக்ஸ்பெக்ட், அப்புறம் ஜெட் லைட், இந்த மாதிரி பிராண்ட் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். 165 வாட்ஸில் வந்து ஓரளவுக்கு சீப்பாக கிடைச்சது வந்து பிளாக் பாக்ஸ் தான். நான் சீப்பாக இருக்குது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் வாங்கலை. நான் இது நிறையா அனலைஸ் பண்ணி இது ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்கும் எல்லாமே பார்த்துட்டு தான் வாங்கினேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ராயல் ப்ளூ வந்து 460 நானோமீட்டர், ஃபார்மைட் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக என்ன கெல்வின் இருக்கணுமோ அந்த கெல்வின் இருக்குது. ரெட்டு, ப்ளூ எல்லாமே வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ மாட்டியாச்சு. நான் இதை வந்து இந்த ஹேங்கிங் கெட் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது இல்லை லூஸாக இருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இதை வாங்கியிருக்கேன். இதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கனாலே தெரியும், ஜஸ்ட்டு நார்மலாக நான் வந்து ஹேங் பண்ணுறது தான். நீங்கள் வந்து உங்கள் டேங்க்கில் மவுண்ட் பண்ணால் வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் பண்ணணும். அவங்க வந்து ஹேங்கிங் கிட் மட்டும்தான் கொடுப்பாங்க. அந்த ஹேங்கிங் எங்கே ஹேங் பண்ண போகிறோங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். ஸோ அது வந்து பண்ண முடியாது. நான் இன்னொரு நானோ மெரைன் லைட் காமிக்கிறேன். அது வந்து நார்மலாகவே மவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். காரணம் என்ன, ரொம்ப வெயிட் கம்மி, பட் இது வெயிட் ஜாஸ்தி. உங்கள் டேங்க்கோடு சேர்த்து மவுண்ட் பண்ணிங்கன்னா கிளாஸோடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இவங்க வந்து ஹேங்கிங் கிட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க.
ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிளாக் பாக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.